श्रीमान् वेङ्कटनाथार्य कविताकिकके सरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। नेति ஸ்லோகத்துல இவைகள்னா இந்த சிரேஷ்ட பிராணன் இருக்கே முக்கிய பிராணன், அது என்னது? அது வந்து வாயுவா, சாமான்யமா வாயுவா, அல்லது வாயுவினுடைய காரியங்களா, வியாபாரமா, அல்லது வேற ஒரு திரவியமா அப்படின்லாம் கேள்வி கேட்டிருந்தா அதெல்லாம் இல்லை. வாயுவினுடைய ஒரு விசேஷ தசையை அடைந்தது முக்கிய பிராணன்றது அப்படின்றத நேத்தி சேர்த்தோம். இப்ப என்னன்னா இந்த முக்கிய பிராணங்கிறது எப்படி இருக்கும், விபுவா அணுவா அப்படின்னு ஆக்ஷேபம். இதுல வந்து கேட்கலாம், இது வேண்டவே வேண்டாமே, ஏன்னா அந்த இந்திரியங்கள்லாம் அணுவா இருக்கு. இந்திரியங்கள்லாம் அணுவா இருக்கிறதுன்னு சொல்றதுக்கு என்ன சொன்னோம், பிராணம் உத்கிராமந்தம் சர்வே ஏ பிராண அணு உத்கிராமந்தி. அதாவது முக்கிய பிராணம் கிளம்புறது, முக்கிய பிராணம் கிளம்புற சமயத்துல அதை தொடர்ந்து இவைகளும் போறதுன்னு உத்கிராந்தி கதி அகதி இது மூணு இருக்கு. இத மூணு இருக்கிறதுனால இந்த அதே அதே அது வந்து பிராணனுக்கும் இருக்கு, இதுக்கும் இருக்கு, இந்திரியங்களுக்கு இருக்கு. அதனால முக்கிய பிராணம் கூட அணுன்னு சித்தி சுடுத்தே தனியா உணர்கள் சொல்லணுமாண்ணா அப்படின்னு கேள்வி வரும். அதுக்கு முத்தமூர் சுவாமி அழகா ஒரு சமாதானம் சொல்ற, இங்க அதிகாசங்கா எப்படின்னாக்கா இது வந்து இந்த முக்கிய பிராணம் இருக்கிறதே இது வியாபகமா இருக்கு, விபுவா இருக்கு அப்படிங்கிறதா நிறைய வசனங்கள் இருக்கு. அந்த வசனங்களுக்கு விரோதம் ஒன்னாலும் சொல்ல முடியாது. அந்த வசனங்கள் அந்த மாதிரி சொல்லிட்டு கொடுத்தே, முக்கிய பிராணானது இது இதுவா இருக்கு, விபுவா இருக்கு, வியாபகமா இருக்கு அப்படின்றது சொல்றது. சமஹா ஏபிஹி திரிபிஹி லோகைஹி, மூணு லோகங்கள், அந்த மூணு லோகங்களுக்கும் இது சமமா இருக்கு. இதான் வாக்கியம், பூர்வபக்ஷிக்கு பிரதானமான வாக்கியம் இதான். இந்த முக்கிய பிராணானது மூணு லோகங்களுக்கும் சமமானது அப்படின்னுட்டு அதனுடைய விபுத்துவத்தை தான் சொல்றது. ஒரு லோகம் அப்படின்னாலே எவ்வளவு வியாபிச்சிருக்குது, ஒரு கிராமம் அணுன்னா எப்படி சொன்னோம், சூக்ஷமா இருக்கிறதுன்னு சொல்றோம். அந்த சூக்ஷமம் ஜீவன் மாதிரியோ அல்லது திரசரேனு மாதிரியோ அல்லது இந்திரியங்கள் மாதிரியோ இருக்கலாம். ஆனால் ஏபிஹி லோகைஹி திரிபிஹி சமம் சொன்னாக்கா என்ன அர்த்தம், ஒரு வீடு எடுத்துட்டாலே இந்த வீடுன்றது எவ்வளவு பெருசு, ஒரு தெரு எவ்வளவு பெருசு, கிராமம் எவ்வளவு பெருசு, ஒரு நகரம் எவ்வளவு பெருசு, ஒரு தேசம் எவ்வளவு பெருசு, ஒரு பிரபஞ்சம் எவ்வளவு பெருசு. அதனால இந்த மூணு லோகத்துக்கும் சமமாக இது வியாபிச்சிருக்குது அப்படின்னு ஸ்பஷ்டமா இருக்கே, இது எப்பேற்பட்ட வாக்கியம் இது. இந்த வாக்கியமானது அதே மாதிரி நூறு வாக்கியம் த சூத்திரம் தது அந்தரியாமினம் சப்ரூஹி அப்படின்னு இருக்கு. அந்தரியாமி துல்லியத்துவம், அந்தரியாமி துல்லியமாக தூத்திரம் ததந்தரியாமினஞ்ச அப்படின்லாம் இருக்கு. சூத்திரம்னா என்ன அர்த்தம், எல்லாத்தையும் உள்ள புதுன்னு வியாபிச்சிருக்கணும் நூல். அத மாதிரி இந்த முக்கிய பிராணம் இருக்குன்னு வரமோ இல்லையோ, அதனால அந்தரியாமிக்கு சமமாக எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்குதே, எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிறதுனால இது அதிகாசங்க. இந்த மாதிரி பிராணம் அணுத்கிராமந்தம் சர்வே பிராணம் உத்கிராமந்தம் சர்வே பிராண அணுத்கிராமந்தின் இருக்கு, பிராணன் கலங்கி போறதுன்னு அர்த்தம். ஆனால் இது இருக்கு பாருங்க, இந்த வாக்கியம் ஏபிஹி திரிபிஹி லோகைஹி சமம் சொன்னது மூணு லோகங்களுக்கும் சமமாக இருக்கு. எவ்வளவு வியாபிச்சிருக்கு அப்படின்னாக்கா விபுத்துவம் தானே வருது. அந்த வாக்கியத்துக்கு நீ என்ன அர்த்தம் சொல்லுவேன், அதனால சித்தாந்தி யாரும் சொல்ல முடியாது. அதனால இங்க சொல்லப்பட்டது விபுத்துவம் தான், அணுத்துவம் இல்லை. அதனால இந்த அதிகரணம் ஆரம்பிச்சுதா சரி. ஆக பரகதாரணிகம் ஒரு வாக்கியம் சொல்றது, இதே மாதிரி பாஷகாரர் வந்து ஒரு வாக்கியம் சொல்றிருக்கார்,
சமஹா ஏவிஹி திரிவிஹி லோகைஹின்ட்டு. அதனால இந்த வாக்கியங்கள் எல்லாம் வச்சுன்னு பார்த்தோம்னாக்கா இந்த முக்கிய பிராணனானது விபுவாக தான் இருக்கு அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயம். சித்தாந்தியோ அது தவறு. ஏன்னாக்கா இந்த பிராணிகள்ன்றது எல்லா இடத்துலயும் இருக்கு. பிராணின்னு எடுத்துன்னு வச்சுக்கோங்கோ, அது பிராணினா என்ன அர்த்தம்? பிராணவாயுவை சுவாசிக்கிறது இருக்குன்னு இருக்கு இல்லையா, அது அதை பண்ற வர்க்கங்கள் ஜீவன்கள். அது ஒன்னா ரெண்டா? ஒரு இடம் ஒரு சின்ன இருப்பிடத்துல பார்த்தா நீங்க இத்தனோட ஒரு வெள்ளத்தை போடுங்கோ, சர்க்கரையை போடுங்கோ, உடனே நூத்துக்கணக்கா எறும்பு வருது. ஒரே இடத்துல எத்தனை ஜீவன்கள், அந்த ஜீவன்களுக்கு பிராணவாயுன்றது இருக்கே. அதனால எல்லா இடத்துலையும் இந்த பிராணிகள்ங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கு. இந்த இடத்துலதான் இருக்கு, இந்த இடத்துல இல்லைன்னு சொல்ல முடியாதே. எல்லா இடத்துலயும் பிராணிகள்லாம் வியாபிச்சுதான் இருக்குது. அதனால அந்தந்த தேகத்துக்கு உள்ள போய் காரியகர்த்தன் ரூபம் இருக்கு. அதான் சுவாரஸ்யம். இது ஒவ்வொரு உடம்பு அது கிருமிகள்ல இருந்து ஆரம்பிச்சு யானை பரியந்தம், மனுஷால இருந்து ஆரம்பிச்சு தேவதைகள் பரியந்தம், எல்லாருக்குமே தேகத்து உள்ள இந்த பிராணவாயுவானது போய் காரியகர்த்தமா இருக்கு. எல்லா காரியத்தையும் அதான் பண்ணி வைக்கிறது. இப்ப தேகத்துக்குள்ள போறதுன்னு என்ன அர்த்தம்? சூக்ஷமா இருக்குன்னு தான் அர்த்தம் வரும். அதனால இது காரியகரமா இருக்குது. இன்னொன்னு ஏற்கனவே சொல்லிருக்கோம், வாயுதான் பிராணன் சொல்லிருக்கோம். ஆனா வாயுங்கிறது எல்லா இடத்துலயும் வபிச்சிருக்கு. ஆனால் இந்த முக்கிய பிராணன்றதே அது அந்தந்த உடம்புக்குள்ளதா இருக்கு, எல்லா இடத்துலயும் வபிச்சிருக்குன்னு இல்ல. அதை நமக்கு சுவாசிக்கிறோம், நம்ம சுவாசிச்சு நம்ம உள்ள போச்சேதான் அதுக்கு முக்கிய பிராணம்னு பேரு. இது சூக்ஷம் பாத்துக்கோங்கோ. இவ பெரியவாள்னா எப்படி அழகா பார்த்து சொல்றா, முக்கிய பிராணம் எப்ப பேருன்னா நம்ம வந்து சுவாசிக்கிறோமே அப்ப நம்ம உடம்புக்குள்ள போறது, அது அந்த உடம்புக்குள்ள போய் அந்த சுவாசமானது தடைபடக்கூடாது, சுவாசம் தடைபடக்கூடாது. அவ லங்ஸ் என்றாலே நுரையீரல், அது பரியந்தம் போகணும், போய் நல்லா சுவாசிக்க வைக்கணும். அது செயலிழந்துருச்சுன்னா முடியறது இல்லை நமக்கு. அது உள்ள இருக்கிற பரியந்தான் பிராணவாயு இருக்கு. அது சரியா, அந்த நுரையீரல் லங்ஸ் அது ஒர்க் பண்ற பரியந்தம் தான் பிராணவாயுக்கே இங்க வேலை. அதனால உள்ள போகச்சேதான் பிராணவாயுன்னு பேரு, வெளியில போகச்ச அபானம்னு சொல்றோம். அந்த மாதிரி கருத்துக்கிட்டு கைகிட்டு இருக்குது. ஒவ்வொரு முட்டு முட்டுன்னு என்ன சொல்றது, நீன்றோ நீஸ் அப்படின்னுட்டு முட்டின்றமே, அங்கெல்லாம் காயை மடக்கிறோம், காலை மடக்கிறோம். இதனாலதான் அந்த அங்க இருக்கிறது யானம் சமானம் உதானம் அப்படின்லாம் சொல்றோம். இந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் உள்ள இருக்கு, அதாவது காரியத்தை சென்று அது அதுக்கு பேரு, மொத்தத்துல பிராணன்னு பேரு. ஆனால் அதாவது காரியகர்த்தத்தை வச்சுட்டு ஒவ்வொரு பேரு சொல்றோம். அதனால வாய்ப்பு சொன்னாக்கா அது வியாபியா இருக்கும், எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கு. காத்து இல்லாத இடம் எது? ஆனா காத்து இங்க எந்த இடத்துல நுழையாது அப்படின்றோம். அந்த மாதிரி அது சர்வவியாபியா இருக்கலாம் வாயுன்றது. ஆனால் இந்த பிராணன்றது இருக்குதே நம்ம உடம்புல உள்ள இருக்கச்சேனா அதுக்கு பிராணன்னு பேரு. அதனால இது வந்து வியாபித்தவரையும் வராது. அதனால ஒரு ஜீவன், ஜீவன் எப்படி இருக்கான்? அணுவா இருக்கான். இந்திரியன் எப்படி இருக்கு? அணுவா இருக்குன்னு சொல்லிட்டோம். அதனால ஜீவனும் இந்திரியங்களும் எப்படி அணுவா இருக்கோ, அவைகளுக்கு எப்படி இந்த உடம்புல இருந்து கிளம்புதுன்னு சொல்றோமோ, ஏந்து கிளம்புறது ஜீவனும் இந்திரியங்களும் இந்த உடம்புல இருந்து கிளம்புறது. இந்த உத்கிராந்தி கதி ஆகதி இதை உண்டு, கிளம்புறதல் உண்டு, அதே மாதிரி அதிலிருந்து செல்லுதல், அதுக்கப்புறம் திரும்பி வருதல், எல்லாமே உண்டு. அதனாலதான் இதெல்லாம் பரிச்சின்னமா இருக்கு, அளவோட கொள்ளத்தான். எப்படி ஆத்மா வந்து நித்தியமா இருந்தாலும் அது அணுவா இருக்கு, இந்திரியம் அனித்தியமா இருந்தாலும் அணுவா இருக்கு, அதே மாதிரி முக்கிய பிராணனும் அனித்தியம்தான், உற்பத்தி உண்டு, ஆனால் அது அணுவாத்தான் இருக்கு.
அனுவாத்தனை கேட்க முடியும். காரணம் போன சூத்திரங்கள சொன்ன மாதிரி உத்ராந்தி கதி ஆகதி இவையெல்லாம் ஜீவனுக்கு இருக்க மாதிரி இந்திரியங்களுக்கு இருக்க மாதிரி முக்கிய பிராணனுக்கு இருக்கு. அதனால இந்த முக்கிய பிராணனும் அனுஸ்ரூபந்தான். அது மட்டும் இல்லாம சாகச்சரியம் இருக்கு. சாகச்சரியம்னு என்ன அர்த்தம்? இந்த இது இருக்கு பாருங்க, ஜீவன் இந்திரியம் முக்கிய பிராணன் இது மூணும் ஒன்னா சேர்ந்திருக்குது, ஒன்னா சேர்ந்திருக்கு. அதனால ஜீவன் கிளம்புறான். ஜீவன் கிளம்பிச்சா முக்கிய பிராணன் கிளம்பும், முக்கிய பிராணன் கிளம்பிச்சா இந்திரியங்களும் கிளம்புறது. இதான் கிரமம். இந்த கிரமமா கிளம்புறதும் இல்லையா, மூணும் சேர்ந்து சாகச்சரியம் இருக்கு. சகசரம் சகசரத்துவம் மூணு சேர்ந்த ஒன்னா காரியங்கள் பண்றது. பிராணன் இருக்கவே தான் இந்த ஜீவன் தேகத்துல உட்கார்ந்துட்டு எல்லா காரியத்தையும் பண்றான். இந்திரியங்களை கொண்டு கிளம்பச்சேவும் ஜீவன் கிளம்பச்ச ஜீவனை பிடிச்சிக்கிறது முக்கிய பிராணன். முக்கிய பிராணன் இந்திரியங்கள் எல்லாம் பிடிச்சிட்டு எல்லாம் ஒரே சமயத்துல கலந்து போறது, எல்லாம் ஒரே சமயத்துல போறது. அதனால இந்த இந்த சாகித்தியம் இருக்கிறதுனாலையும் எப்படி ஜீவன் கிளம்புவானோ அப்படியே பிராணனும் கிளம்பும். எப்படி இந்த ரெண்டும் கிளம்புறதோ அதே மாதிரி இந்த இந்திரியங்களும் கிளம்பும். அதனால உத்கிராந்தி கதி ஆகதி மூணுமே இந்த மூணுத்துக்கும் உண்டு. ஒரே ஒரு வித்தியாசம், ஜீவன் அணு உத்கிராந்தி கத்தியாகதி எல்லாம் இருந்தா கூட அவன் நித்தியம். ஆனால் இந்த முக்கிய பிராணனோ இந்திரியங்களோ அனித்தியங்கள். இவ்வளவுதான் பேதம். சரி, நாங்க பூர்வபக்ஷ சொன்னோம் இல்லையோ, சமஹா ஏவிஹி திரிவிஹி லோகைஹி, இந்த மூணு லோகத்துக்கும் சமமா இருக்குது இந்த பிராணன்றது அப்படின்னு பூர்வபக்ஷ சொன்ன. அது அந்த வாக்கியத்துக்கு நீ என்ன அர்த்தம் சொல்லுவே அப்படின்னா அவசம்தான் அது இருக்குது. அது என்ன ஸ்தோத்திரம் தான் சொல்றோம், அது ஸ்துதி அர்த்தவாதம். பிரசம்சம் பண்றது, பிரசம்சம் பண்றது வச்சுன்னா இந்த அர்த்தம் பண்ணிக்கணும். பிரசம்சன புகழது, லோகத்தை எத்தனை புகழணுமோ. ஒரு மனுஷனை பார்த்தோம்னாக்க நீ தாண்டா இந்த லோகத்துக்கே ராஜான்றோம். நீங்களாம் கதை படிச்சிருக்கீங்களா தெரியாது, நான் பொன்னியின் செல்வன் கதையெல்லாம் படிச்சிருக்கேன். கல்கி எழுதுனது திரிபுவன சக்கரவர்த்தி, மூன்று உலகங்களும் ஒரே குடையில் ஆடும் திரிபுவன சக்கரவர்த்தி சுந்தர சோழ சக்கரவர்த்தி என்னவா, மூணு லோகத்தையும் ஆள முடியுமா திரிபுவன சக்கரவர்த்தின்னு சொல்ல முடியுமா? தெலுங்குல சப்த லோகாந்த தீப அதிபதி அப்படின்வா, ஏழு லோகங்களுக்கும் அதிபதியா இருக்கான் இந்த ராஜா. அது மாதிரி சப்த தீபங்கள் சப்த சமுத்திரங்களுக்கும் அதிபதி அப்படின்லாம் சொல்லுவா. இதெல்லாம் உண்மை இல்லையே. இதெல்லாம் என்ன அர்த்தம்? ஒரு பிரசம்ச பண்றது. இந்த பிரசம்சன்றது நிறைய விதத்தினால வரும், அதை பண்ற காரியத்தினால வரலாம். அது என்ன காரியம் பண்றது அப்படின்னா, ஒரு கண்ணு எடுத்துக்கோங்க, கண்ணு என்ன பண்ணும், பார்க்கும். அவ்வளவுதான், பார்க்கறது, பார்த்து நமக்கு எல்லாத்தையும் காமிச்சு கொடுக்கறது, இது கடம் இது படம் அப்படின்னு. ஒரு தொக்கு அதாவது தோல், அது என்ன பண்றது, தொடு உணர்ச்சி ஸ்பரிசத்தை காமிச்சு கொடுக்கறது. அது மாதிரி ரசனம் ஒரு சுவையை காமிக்கும். அது மாதிரி கிராணம், அது என்ன பண்ணும், மூந்து பார்க்கறதுன்றது வாசனையை காமிச்சு கொடுக்கறது. இப்படி ஒவ்வொரு இந்திரியங்களும் ஒவ்வொரு காரியத்தை பண்ணும், அதாவது காரியத்தை வேண்டி பண்ணிட்டு போகும். ஆனால் இந்த முக்கிய பிராணன் இருக்கே ஒரு காரியம் ரெண்டு காரியம் இல்லை, நிறைய காரியங்கள், கொஞ்ச நஞ்ச காரியங்கள் இல்லை. இந்திரியங்கள் அனைத்து காரியங்களையும் இதுதான் பண்ணி வைக்கிறது, முக்கிய பிராணன் தான். முக்கிய பிராணம் கணக்க இல்லைன்னா எந்த காரியமும் பண்ண முடியாது. எல்லா இந்திரியங்களுடைய காரியம் அதுதான், இந்திரியங்கள்னா அதுதான் தரிக்கிறது, தேகத்தை அதுதான் தரிக்கிறது. அந்த தேகத்தை காரியம் பண்ண வைக்கிறதும் இந்த முக்கிய பிராணம் தான். சொல்றோம் தீர்த்தத்தை சாப்பிடு, பிராணம் நினைச்சிடும். பிராணம் தீர்த்தம் சாப்பிடுவோம்னாக்கா நீ கார்த்தால கிளம்பினேன், காஞ்சி காஞ்சிபுரத்துலேருந்து இங்கே அரைச்சா 12 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வெந்தீர்த்தம் சாப்பிட்டு தீர்த்தம் மட்டும் காரியெல்லாம் முடிச்சுட்டு சுட 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 வெந்தீர்த்தம் சாப்பிட்ட ஒன்றுதான் பிராணனே வந்தா மாதிரி இருக்குன்றோம். நான் அதை அனுபவிச்சேன், அலாடினேன், நாக்கு வறண்டு போயிடுச்சு. என்னமோ வண்டியில் வரோம் காரில் வரோம், எதுவும் சாப்பிட்றதில்ல உள்ள,
வழியில. அதனால இங்க வந்து சாப்பிட்டோம். சாப்பிட்ட உடனே தீர்த்ததான போன வருஷம் திரும்பி வந்தது. இத லோகத்துல பாக்குறேன், போன வருஷம் திரும்ப வருதே, அவ்வளவு கஷ்டப்படுறோம். அதனால முக்கிய பிராணன்றது முக்கியமானது. அது இந்த பிராணனுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அந்த பிராணம் கணக்கு இல்லை என்ன எந்த காரியத்தையும் நம்மளால பண்ண முடியாது. அதனால இத ஒரு ஹேதுவா சாய்க்கிறார். ஸ்துத்தியத்ரம், ஸ்துதி ஸ்தோத்திரம், அர்த்தவாதம் பண்றது, பிரசம்ச பண்றோம், பிரசம்ச பண்றது. அதனாலதான் இந்த மூணு லோகம் அப்படின்னு சொல்றது. ஏன் அப்படின்னு விவிதாச்சு திருத்தி இருக்குது. இந்திரியங்களை இந்திரியங்களை தரிக்கிறது, அது மாதிரி உடம்பெல்லாம் தரிக்கிறது. அது மாத்திரமா பல சேஷ்டைகள், பல கிரியைகள், ஒன்னு ரெண்டு இல்லை, எதுவா இருந்தாலும் பிராணாயத்த கிரியைகள் தான். பிராணாதீனமாக தான் எல்லா கிரியைகளும் இருக்கு, சுதந்திரமா எந்த கிரியைகளும் இல்லை. அதனால அது இது எல்லாமே பிராணக்கிட்ட தானே இருக்கு. பிராணம் தான் ஹேதுவா இருக்கு. முக்கிய பிராணம் இல்லைன்னா இவைகள்லாம் எதுவுமே இது இல்லை. முக்கிய பிராணம் இல்லை, எந்த காரியம் பண்ண முடியாது. அதனால முக்கிய பிராணம் தான் இதுக்கெல்லாம் பிரதானமானது. அது எல்லா இடத்துலையும் அவசிஷ்டமா இருக்கு. அவசிஷ்டம்னு என்ன அர்த்தம்? இந்த லோகத்திலேயோ அந்த லோகத்திலேயோ, இந்த தேவதை கிட்டையோ, இந்த மனுஷன் கிட்டையோ, இந்த கிருமிகள் கிட்டையோ, எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி. இந்த பிராணன்னு ஒண்ணு இல்லைன்னாக்கா நம்ம லோகத்துல எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த சுவாசம் இருக்கே அதை வச்சுட்டுதான் ஒருத்தன் ஜீவிதனா இருக்கான் அல்லது ஒருத்தன் மிருதன் ஆயிட்டான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது எதனால? இதுதான் என்ன அப்படின்னா இந்த சுவாசத்தை வச்சுதான் கண்டுபிடிக்கிறோம். சுவாசம் இல்லைனாக்க நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இது எல்லா லோகத்திலையும் சமமானது, ஒரே மாதிரி இருக்கு. முக்கிய பிராணனுடைய யாபகத்துவம் அதனாலதான் இது வந்து மூணு லோகத்துக்கும் சமமா இருக்கு அப்படின்ற சாமியம். சமஹா திரிபிஹி லோகைஹி அப்படின்னு சொன்னாக்கா ஏவிஹி திரிபிஹி சமஹா, இந்த மூணு லோகத்தினாலையும் இது சமமா இருக்கு அப்படின்றோம். இப்படி சமமா இருக்குன்றதுனால இது காரணம் என்ன? இதனுடைய காரியம் எல்லா லோகத்திலையும் இந்த பிராணங்கிறது பிராணனம் பண்றதுக்கு எல்லா வஸ்துக்களும் இருக்கிறதுக்கு வைகுண்டத்துல கிடையாது, ஸ்ரீவைகுண்டத்துல தேவையில்லை. ஆனால் இந்த பிராகிருத லோகங்கள் இருக்கு பாருங்க, அங்கெல்லாம் இது அவசியம் தேவை. இது இல்லாம ஒழுங்கா இருக்காது. அது இதுக்கு அழகான உதாரணம் சொல்ற உத்தமர் சுவாமி ஒரு அழகான ஒரு உதாரணம் காமிக்கிறார். ராஜ்யம் வா திரிஷு லோகேஷு, சீதா வா ஜனகாத்மஜா, திரைலோக்கிய ராஜ்யம் சகலம் அகிலம்னு ஆண்டவன் சாச்சிருக்காரு எங்கிட்ட. திரைலோக்கிய ராஜ்யம் அகிலம் சீதாயா நாப்புனியாத் கலாம். ராவண பார்த்து கேட்கிறாளாம், மூணு லோகம் வேணுமா? மூணு லோகத்தில் இருக்கிற ராஜ்யம் வேணுமா? அல்லது சீதா பிராட்டி வேணுமா உனக்கு அப்படின்ற. அதுக்கு பெருமாள் சீதா பிராட்டியினுடைய களம், களம்னாக்க ஒரு அம்சம், ஒரு அம்சத்து கூட இந்த பிரபஞ்சமே போராது. சீதையினுடைய ஒரு அம்சம், ஒரு கலை, ஒரு அவயம், ஒரு அம்சம்னாக்க ஒரு பகுதி, அவளுடைய வைபவம் இருக்கிய பிராட்டியினுடைய வைபவம், அந்த பிராட்டியினுடைய வைபவத்துக்கு சமம் மூணு லோகமும் நிக்கவே நிக்காது. அதான் ஒரு துலாவில வச்சோம்னாக்கா தராசு, அதுல வச்சா பிராட்டியினுடைய வைபவத்துல ஒரு அம்சத்தை எடுத்து வைங்கோ, அதுக்கு பக்கத்துல மூணு லோகத்தை எடுத்து வச்சிருவோங்கோ. ஆண்டவன் அது அழகான ஒரு விஷயம் சொல்லிருக்க. என்ன சொன்னார் அப்படின்னா, இங்க சகலம்னு உத்தமர் சுவாமி சாய்க்கிறார், அங்க அகிலம் அப்படின்னு தான் ஆண்டவன் சாய்ச்சார். திரைரோக்கிய ராஜ்யம் அகிலம் அப்படின்னு அகில சத்தத்துக்கு பெருமாள்னு பேர். ஏன்னா விஸ்வம் விட்டல் வஷக்காரகன்றோம், விஸ்வம்னா அகிலம்னு அர்த்தம். அதனால இந்த பெருமாளுக்கு அகிலம்னு அர்த்தம். ஒரு தராசுல மூணு லோகங்களை வையுங்கோ,
ராஜ்யங்களை வையுங்கோ, பெருமானையும் வச்சிருங்கோ, எல்லாத்தையும் வச்சுட்டோ இன்னொரு தராசுல பிராட்டியினுடைய ஒரு அம்சம், ஒரு கலா அவருடைய வைபவத்துல ஒரு அவயவம், அவர் அம்சத்தை வையுங்கோ, அந்த அம்சம் கூட கீழே தான் போகும். பெருமாள், பெருமானுடைய இந்த மூணு லோகங்கள் எல்லாம் தராசுல மேல போயிடுமா, ஏன்னா பிராட்டி தான் ரொம்ப பலவத்தியா இருக்கலாம். இத பாருங்க, இத வந்து என்ன அர்த்தம், அவ வசதியானவள் தான், அதுக்கோசரம் மூணு மூணு ராஜ்யமும் உங்களுக்கு சமமா, அது சமம் சொல்றது என்ன அர்த்தம், இன்னும் வசதியாவோ இன்னும் வசதியாவோ இவ்வளவுதானே என்ன சொல்ல முடியும். அதனால இதெல்லாம் ஸ்தோத்திரங்கள். இது உத்தமன் சாமி சொல்றேன், உத்தமன் சுவாமி இதை சாய்க்கிறார், ஏன்னா மூணு லோகத்துக்கும் ஆதிக்கியமாக ஸ்தோத்திரம் பண்றது, மூணு லோகத்தை காட்டிலும் அதிகமா இருக்கா திராட்டி, அப்படி ஸ்தோத்திரம் பண்றோம். ஸ்தோத்திரங்கிறது எப்படின்னாக்கா ரெண்டு விதமா இருக்கும், ரெண்டு விதமான ஸ்தோத்திரம் நம்ம தேவதாதிகரணத்துல பார்த்திருக்கோம். வேதாவர்த்தி ஸ்தோத்ரியாத் அப்படின்னு சுவாமி சாட்சிக்கார் சாராவளியில முதல் அத்தியாயம் மூணாம் பாதத்துல தேவதாதிகரணத்துல சாட்சிக்கார். அதுல சொல்லச்ச ரெண்டு விதமான ஸ்தோத்திரங்கள், ஒண்ணு முக்கியமானது ஒரே அர்த்தம், அது பொய்யான அர்த்தம் இல்லை, இன்னொன்னு கவுனமானது, கவுனமான ஸ்தோத்திரம். முக்கியமான ஸ்தோத்திரம் ஏதோ பிராட்டி, பிராட்டி எல்லாத்துக்காடும் வசந்தவோ அப்படின்னு சொன்னா அது முக்கிய அர்த்தம், அது ஒரு ஸ்தோத்திரம். அதே கவுனார்த்தம், கவுனார்த்தம் எப்படி, உன் முகம் சந்திரன் மாதிரி இருக்கு, சந்திரன் மாதிரி இருக்குன்னு சந்திரன் மாதிரி அந்த படபடப்பு இருக்கு, அல்லது ஆஹ்லாதகம் மனசை ஆனந்தப்படுத்துறது பிரீதிப்படுத்துறது அது மாதிரி இருக்கு, ஆஹ்லாதகரமா இருக்கு, இதுதான் இங்க சொல்றது. இதுல பாருங்க ஏகதேசம் தான் அன்வீக்கிறது, சந்திரன் மாதிரியே மூஞ்சி இல்லை, சந்திரனுக்கு ரெண்டு கண்ணு மூக்கு வாய் காதல்லாம் இருக்காண்ணா, சந்திரன் அழகா உண்டா என்ன இருக்கு, அழகா உண்டா இருக்கு, அழகா இருக்கு, பளபளபளன்னு இருக்கு, குளுமையா இருக்கு, மனசு ஆனந்தப்படுத்துறது, இதுதான் ஆஹ்லாதகரத்து. அந்த மாதிரி என்னுடைய பொண்ணோ என்னுடைய கிரகிணியோ அழகா இருக்கான்னு நான் சொல்றேன், சந்திரன் மாதிரி என் குழந்தை என்னுடைய மஞ்சள், சந்திரன் மாதிரி என் கிரகிணி என்னுடைய மஞ்சள்னு சொல்றேன். இப்ப என்ன அர்த்தம், சந்திரன் மாதிரி ஆஹ்லாதகரத்தம் இனிமை மதுரம் இதெல்லாம் தான் அங்க இருக்குன்னு அர்த்தம், அவ்வளவுதான் அர்த்தம். இது ஏகதேசத்துல அன்வயிக்கிறது ஒரு அம்சம், அதனாலதான் அன்வயிக்கிறது. ஆனா ஏகதேசம் தான் அன்வயிக்கிறது, ஆனால் பிராட்டியை சொல்லச்ச முழுக்க முழுக்க அன்வயிக்கும். அதனால ரெண்டு விதமா ஸ்தோத்திரம் இருக்கும், ஏகதேசாண்மையும் சர்வாண்மையும் எல்லாமே அமைஞ்சு போறதுன்றதும் ஒரு இது உண்டு. அதனால ரெண்டு விதமா ஒரு கொல்லியோ இங்க எப்படி இருக்கு, இங்க எப்படி இருக்குன்னாக்கா ஏகதேசாண்மையின் தான், அதாவது மூணு லோகத்திலையும் இந்த முக்கிய பிராணன் பரவி இருக்கு, முக்கிய பிராணன் மூணு லோகத்திலையும் பரவி இருக்கு, அது எல்லாத்துக்கும் காரணம் அதுதான், எல்லாத்தையும் நடத்தி வைக்கிறதே இந்த முக்கிய பிராணம் தான் எல்லா லோகத்திலையும். அதனால இந்த முக்கிய பிராணனானது மூணு லோகத்துக்கும் சமமா இருக்குன்னு சொல்றோம். இதுல என்ன தோஷம் இருக்கு, அதனால இந்த ஒரு சாமியம் இருக்கு, மூணு லோகத்திலையும் எப்படி எல்லாம் வைபவம் இருக்குமோ, மூணு லோகத்திலையும் எத்தனை மனுஷால் இருப்பா, எத்தனை தேவதைகள் இருப்பா, எத்தனை மிருகங்கள் இருக்கும், எத்தனை ஸ்தாவரங்கள் இருக்கும், கிருமிகள் இருக்கும், எல்லாத்திலையுமே பெருமா, எல்லாத்திலையுமே இந்த முக்கிய பிராணாதீனமாகத்தான் இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி வந்தது முக்கிய பிராணன் அவ்வளவு வசந்தது, அது இல்லாட்டா யாராலையுமே ஜீவிக்க முடியாது, அதை சொல்றதுக்கோசரம் இது வந்தது. அதனாலதான் இங்க வந்து ஸ்துதி அப்படின்னு சொல்றோம், அந்த ஸ்துதி சொல்றதுக்கு கூட, ஸ்துதி சொல்றதுக்கு கூட எத்தனை சொல்லணும், எப்படி ஸ்துதி வரும் அப்படின்னா அல்பான உபகாரம் இல்லை, அதாவது இந்திரியங்களை தரிக்கிறது உணர்ந்தது, அது மட்டுமா
இந்திரியங்களை வேலை செய்ய வைக்கிறது, தேகத்தை வேலை செய்ய வைக்கிறது. அதனால அனல்ப உபகாரங்கள், அல்ப உபகாரம் இல்லை, நிறைய உபகாரங்கள் இந்த உடம்புக்கு, இந்த ஆத்மாவுக்கு, இந்திரியங்களுக்கு, எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் உபகாரம் பண்ணலையுது. நிறைய உபகாரங்களை இவைகள் பண்றது, இந்த முக்கிய பிராணனானது பண்றது. அதனால தேகத்துக்கும் இந்திரியம் அது மாதிரி மனசு எல்லாத்துக்குமே ரொம்ப உபகாரம் பண்றதுனால, அதனால சாதாரணமான இந்திரியங்கள் எல்லாம் காட்டணும் இந்த முக்கிய பிராணனுக்கு ஏற்றம் அதிகம். அதனால ஸ்துதி மூணு லோகத்துக்கும் சமமா இருக்கு. இது உடனே கேள்வி கேட்பாவா, அப்படிதான் சொல்ற நீ, பஞ்ச பஞ்சவர்த்தியும் இருக்குதோ இல்லையோ, பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன் இருக்குது. அதுல பிராணன் ஒண்டி தானே சொல்றது, இது மீதி எல்லாம் ஏன் இல்லைன்னா, ஏன் யாரு இல்லைன்னா, எல்லாமே இருக்கு. ஒன்னுக்கு சொன்னா மீதி நாளத்துக்கும் சொன்ன மாதிரி அந்த பிராணனுடைய பேதங்கள், விருத்தி பேதங்கள், அந்த வியாபார பேதங்கள்லாம் அஞ்சா சொல்லணும். புல்லாங்குழல் இருக்கு வயிறுன்னு சொல்றப்பேன், புல்லாங்குழல் இருக்கு பாருங்க, புல்லாங்குழல்ல நம்ம வந்து இது வாசிக்கிறோம், புல்லாங்குழல்ல இது வாசிக்கிறோம், பாட்டுலாம் வாசிக்கிறார். முதல்ல ஒரு ரந்திரம் இருக்கு, ஒரு ஹோல், அதுலதான் காத்த வந்து வாயிலிருந்து இது பண்றா விடுறார். அதுக்கப்புறம் பக்கத்துல அந்த ஆறு ஹோல்ஸ் எல்லாம் இருக்கும் ரந்திரங்கள், அதுல இது வர்ற சமயத்துல இந்த விரலால ஒண்ணுக்கு ஒண்ணு மூடி திறந்து விட்டு திறந்து விட்டு இது பண்ணச்ச ஒரே காத்து பலவிதமான சுரங்களை கொண்டு வந்து அமைக்கிறது. அதான் நாம ஆனந்தமா அனுபவிக்கிறோம். இது வந்து நம்ம சொல்ற விஷ்ணு புராணம் சொல்றது, வேணுரந்திராதி பேதேன, வேணுரந்திராதி பேதேன அப்படின்னு பேத ஷஜ்ஜாதி சங்கீதா அப்படின்னு இருக்கு. ஷஜ்ஜம் சுரங்களுக்கெல்லாம் எத்தனையோ பேர் இருக்கு, அவையெல்லாம் வேணுரந்த பேதத்தை வச்சு சொல்றோம். ஏன்னா ஒரே வாயு தானே, அது பல விதமா வருது. அந்த மாதிரிதான் முக்கிய பிராணன், அது அபானதியானதானதமானமா இருக்கு. இது சகஜம், இது அது அதனாலதான் இந்த மாதிரி எல்லாமே இங்க சொல்லப்பட்டதுன்னு அர்த்தம். முக்கிய பிராணன் சொன்னோம்னாக்கா தன்னுடைய விருத்தி பேதங்கள்லாம் நிறைய இருக்கு, அதனுடைய வியாபார பேதங்கள்னால ஒரே முக்கிய பிராணன், ஒரே வாயு எப்படி ஷஜ்ஜம் இது மாதிரி எல்லாம் பேர் வருதோ சங்கீதத்துல, அது மாதிரியாக ஒரே பிராணனே அதனுடைய விருத்தி வியாபார பேதத்தினால பலவித வியாபாரம்னா பிரவர்த்தி காரியங்கள், அதனுடைய பேதத்தினால பிராணபானதி ஆனதானதமானன்னு சொல்றோம். அது மட்டும் இல்லையா, இன்னொன்னு வந்து நாகஸ்த கூர்மஹா கூக்ரஹ தேவதத்தோ தனஞ்சயா அப்படின்னு கூட ஒரு அஞ்சு இருக்குது. இந்த பிராணனுக்கே அஞ்சு பேர் இருக்குதா, அது இதெல்லாம் வந்து ஆயுர்வேதத்தெல்லாம் ஸ்பஷ்டமா சொல்றாளாம். ஆயுர்வேதத்துல இது மாதிரிலாம் சொல்றதுனால அவளும் அத யோக தந்திரத்துல இதெல்லாம் ஸ்பஷ்டமா சொல்றா. அது யோகாபியாசம் பண்றாலும் இல்லையோ, யோகாபியாசம் பண்ற சமயத்துல யோக சாஸ்திரத்துல இதெல்லாம் ஸ்பஷ்டமா சொல்றா. ஏன்னா இதெல்லாம் இருக்கு அப்படின்னாக்கா நமக்கு வந்து அந்த பிராணாயாமம் பண்ணணும், பிராணாயாமம் பண்றதுன்றதுக்கு இது முக்கியமானது தேவை. அதனால இவைகள்லாம் நிறைய சொல்றாங்க. அதனால இவைகள்லாம் எதை வச்சு சொல்றது அப்படின்னாக்கா அந்தந்த விருத்தி பேதம் தான். நேத்திய சொன்ன பாருங்க, மனசுக்கு எத்தனை பேதங்கள் இருக்கு, ஒரே மனசுக்கு எவ்வளவோ பேதங்கள்லாம் இருக்குது. அசங்கல்பம் சொல்றோம், மனசு சித்தம் சங்கல்பம் இந்த மாதிரி எத்தனையோ மனசுக்கு நம்ம பிரிச்சிருக்கோம். அந்த மாதிரிதான் இங்க கூட இருக்கு, எங்க இந்த பிராணன் கிட்ட, பிராணன் கிட்ட கூட இத மாதிரி இருக்குது. முக்கிய பிராணன் கிட்ட கூட இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் மனசுக்கு எப்படி பேதத்தெல்லாம் சொல்லுவோமோ, பலவிதமான பேதங்கள் சங்கல்பம்லாம் நேற்றியா சொல்லியிருந்தோம். அதனால அந்த மாதிரி இதுக்கும் பேதம் இருக்கு, மனசு புத்தி சித்தம் அகங்காரம் அப்படின்லாம் சொல்றோம். அது மாதிரி காமா சங்கல்பா விசிகிச்சா இது மாதிரி பலவிதமான பேதங்கள் மனசுக்கு இருக்கு. ஆனா எப்படி அப்படின்னாக்கா
அதனுடைய வியாபாரத்தை சொல்றது மனோவர்த்தி மனோ வியாபாரங்கள் மன பிரவர்த்திகள் அதை வச்சு நான் சொல்றோம். அதனாலதான் பாருங்க ஒருத்தனை பார்த்தானாக்கா வெறுப்பா வருது, இன்னொருத்தனை பார்த்தானாக்கா ஆசை வருது, இன்னொருத்தனை பார்த்தாக்கா உதாசீனப்படுத்துறோம். இவ மனோவர்த்தி தானே, நம்ம மனோ 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 நியமம் மனோஷயமானது அந்த மனசானது மாறி மாறி பார்க்கறது. அதனால இது நல்லா இருக்கு. அதனால இந்த மாதிரியாக ஒரே முக்கிய பிராணன் ஒரே முக்கிய பிராணன் அதனுடைய வியாபாரங்களால பலவிதமா எடுத்துக்கிறது, பலவிதமாக எல்லாருக்கும் உபகாரம் பண்றது. அப்படிப்பட்ட உபகாரங்கள் தேகத்துல இந்திரியங்கள்ல எல்லாத்திலையுமே அவ்வளவு உபகாரம் பண்றது. அதுவும் எல்லா லோகத்திலையும் மூணு லோகத்திலையும் எல்லாத்திலையும் பண்றது, எல்லா இடத்துலையும் இப்படி பண்றதுனால இது வந்து மூணு லோகமா இருக்குன்னு. அதனால இப்படி சொன்னதுனால தோஷம் இல்லையே, தோஷமே இல்லை. இதெல்லாம் ஸ்தோத்திரங்கள், இது நாலு மூணு லோகத்திலையும் இருந்து நீ எல்லாம் பண்றதுன்றது உண்மைதானே. அந்த வியாபாரத்தை சொல்றது, அதில் எதுக்கு தவறு சொல்லணும்? அதனால இப்ப ஸ்தோத்திரம்னே சொல்லிட்டு போகணும். ஆகையினால எதுவுமே தோஷம் இல்லை அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி இந்த அதிகரணத்தை அழகா முடிச்சு கொடுக்கிறார். இப்ப பாருங்க, உத்தஸ்திரோக்கியா சமயதி சஜகத் வியாபகோஸ்தித்யுக்தம் ஜீவாக்ஷ நியாயதஸ்தது சகபடித தது கிராந்தி கத்தியா அதிபாதாது ஸ்துத்யர்த்த சர்வசாமிய ஸ்ருதிரிஹ கரண க்ஷேத்ர திருத்தியாதி ஹேதௌ தேஹேன கோபகாரஹ ஸ்புரதி ச தசதா வ்ருத்தி பேதைர் விபக்தஹ. பிராணஹ த்ரிலோக்யா சமஹ இதி உக்தஹ. பிராண முக்கிய பிராணனானது மூணு லோகங்கள், அதுக்கு சமமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. திரிபிகி சமஹா ஏபிகி திரிபிகி லோகைகி வாக்கியம். அந்த வாக்கியத்தினால இந்த முக்கிய பிராணனானது மூணு லோகத்துக்கும் சமமா இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எந்த காரணத்தினால சஹா முக்கிய பிராணனானது ஜெகத் வியாபகா இந்த பிரபஞ்சத்தெல்லாம் வியாபிச்சிருக்குது, இது அஸ்து அப்படின்னு சொல்றோம். பூர்வபட்சம் சொல்றோம் அஸ்து இருக்கட்டும், அது தப்பு, இது அயுக்தம், இது தவறு, அந்த மாதிரி சொல்லலாகாது. ஏன் அப்படின்னு ஜீவ அக்ஷ நியாயதா, ஜீவன் ஜீவன் என்ன அக்ஷன இந்திரியங்கள் இந்திரியங்கள் இந்த நியாயம் ஜீவனுக்கும் நம்ம சொல்றோம் உத்தராந்திக தியாகத்தீனாம் அப்படின்னு இந்திரியங்களுக்கும் சொல்லிட்டோம். இந்திரிய அணுத்துவத்தை ஸ்தாபிக்கிச்ச பிராணாணுத்துவாதிகரணத்துல அதை சொல்லிட்டோம் குணாதிகரணத்துல. அதனால அந்த அதிகரணத்துல சொன்ன மாதிரி ஜீவனும் இந்திரியங்களும் எப்படி உத்கிராந்தி அது எப்படி தசகப்படித்த முதல்ல ஜீவன் கிளம்புறான், அவனை பிடிச்சிட்டு பிராணம் கிளம்புறது, அந்த பிராணனை பிடிச்சிட்டு இந்திரியங்கள் கிளம்புறது, இப்படி உத்கிராந்தி இருக்கு ஆகதி இருக்கு. இவைகளுக்கு வாதம் சொல்ல முடியாது. நீ எனக்க விபுன்னு சொல்லிட்டாக்கா அந்த அந்த உத்ராந்தி கத்தி ஆகதி இருக்கு அதுக்கு பாதம் வந்துடும். அணுத்துவத்துண்டாக்கா அதுக்கு அபாதம் வந்துடும். அபாதம் தான் நமக்கு முக்கியம் வருட சொல்லிடுக்கு. அதனால அதனாலதான் உத்ராந்தி கத்தியாதி அபாதாதுன்னு ஒரு பாடம், கத்தியாதி பாதா பூர்வபக்ஷ ரீதியா எடுத்துட்டோம்னாக்கா கத்தியாதிகள்லாம் பாதிதமாயிடும். அதாவது விபுன்னு சொல்லிவிட்டாக்கா உத்ராந்தி நிற்காது வராது, கதி வராது, ஆகதி வராது, அதெல்லாம் பாதிதமாயிடும் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷ ரீத்தியா பாதாதுன்னு சொன்னாக்கா இத்தியாதி அபாதா சொன்னாக்கா அது ஹேத்து, நமக்கு ஹேத்து. பாதா சொன்னா அவ பேர்ல தோஷம், அபாதா சொன்னாக்கா நமக்கு ஒரு யுக்தி அது. ஏன்னா இந்த உத்திராந்தியானது இங்க அபாதிதமா இருக்கு, அபாதிதமா இருக்கணும், அந்த ஹேதுவனால இந்த முக்கிய பிராணனானது அணுதான், முக்கிய பிராணனும் அணுவாத்தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல. அதனால உத்ராந்தி கத்தியாதி
அபாத உத்தராந்தி என்ன கதி என்ன ஆகதி என்ன இவைகள்லாம் அபாதிதமா இருக்குது அபாதிதமா இருக்கிறதுனால இது அணுதான் இல்ல மூணு லோகத்துக்கும் சமமானு சொல்றதே அதுக்கு நீ என்ன சுத்தியர்த்தா சர்வ சாமிய ஸ்ருதி மூணு லோகத்துக்கும் சமமா இருந்தது அப்படின்னு ஒரு ஸ்ருதி இருக்கோல்லையோ அந்த ஸ்ருதியானது என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்துத்தியர்த்தா ஸ்தோத்திரம் ஸ்துதி பண்றது இந்த ஸ்துதிங்கிறது ஏற்கனவே சொன்ன பாருங்கோ ரெண்டு விதமா இருக்கும் ஒன்னு முழுக்க முழுக்க உண்மையானது சொல்லும் உண்மையானது சொல்லும் பிராட்டிக்கு சொல்றது பெருமாள் பெருமாள் ஸ்தோத்திரம் பண்றோம் பெருமாள் ஸ்தோத்திரம் பண்ண இல்லாத பண்ணுவோமோ பெருமாளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணிக்க இல்லாத சொல்ல மாட்டோம் எதை சொன்னாலும் பெருமாளுக்கு எதை சொன்னாலும் பெருமாளுக்கு பொருந்திடும் அதனால எல்லாருக்கும் பொருந்திடுறதுனால அது உண்மை அது சொல்லுவா தரித்ரா நமஹா அப்படின்னு ஒருத்தர் அர்ச்சனை பண்ணிட்டேரோ பெருமாளுக்கு தரித்ரா நமஹான்னு பெருமாள் சொல்லிட்டார் பெருமாளுக்கு குளம் வந்துட்டான் பிராட்டியே நான் வச்சுருக்கேன் என் பக்கத்துல பிராட்டி இருக்கா அப்படி இருந்து என்ன தரித்திரன் நீ எப்படி சொல்லுவே நீ தரித்திரன் தான் என்ன தரித்திரன்னாக்க சம அதிக தரித்திரன் உனக்கு சமமாக யாரும் இல்லை உனக்கு அதிகமாக யாரும் இல்லையோ இல்லையோ உயர்வர உயர்நலம் உடையவன் நீ நீ அதனால நபசமஸ்தாவே அதிக சித்திரசீதைன்னு சொல்றது ஆனா உனக்கு சமமும் இல்லை அதிகம் இல்லைன்னு சொல்றே அதனால நீ தரித்திரன் தான் உனக்கு சமம் இல்லாதனால அந்த ஒரு தரித்திரன் உனக்கு அதிகம் யாரும் இல்லாததுனால அதுல ஒரு நீ தரித்திரன் அப்படின்னு என்ன என்ன இதெல்லாம் சமஸ்காரம் ஸ்தோத்திரம் பண்றது அதனால பெருமாளுக்கு நம்ம எதை சொல்லணும் பெருமாளுக்கு அழகா அமைஞ்சிடும் இது ஒரு விதமான ஸ்தோத்திரம் இன்னொன்னு ஸ்தோத்திரம் முன்னாடி சொன்ன மாதிரி ஏகதேச அன்மயம் ஏகதேச அன்மயம் தான் கவன உபச்சாரமாக சொல்றது அந்த உபச்சாரம் இங்க என்ன நஷ்ய அசுதா குணேன கதித்தேன கதம் அசுதா குணேன கதித்தேன நுகிர் பவதி இதை வந்து நடாதூர் அம்மாள் தத்துவசாரத்தோடு பார்க்கிறார் அசுதா குணேன கதித்தேன கதம் நுகிர் பவதி இல்லாத குணத்தை ஒருத்தனுக்கு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து எப்படி குணமா மாறும் அது ஸ்தோத்திரமா எப்படி மாறும் இல்லாத குணத்தை ஒருத்தர் சொன்னோம்னு வச்சுக்கோங்க ஒரு பேடி இருக்கான் அவனுக்கு வீரம்னாலே என்னன்னு தெரியாது அவன்கிட்ட போய் நீ பராக்கிரமசாலின்னு சொன்னோம்னாக்கா அது வந்து முகஸ்துதி இல்லைன்னா நிந்தா நிந்தை பண்றது அதே ஒரு பராக்கிரமசாலியா இருக்கான் அவனை பார்த்துட்டு நீ தான் பீம செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த பீமசேன கிட்ட இருக்கக்கூடிய பராக்கிரமானது இவங்கிட்ட இருக்குன்னு அர்த்தம் அவன் இது சொல்ற நடந்து மாதிரி சத்துசாரத்துல கதம் அசுதா குணையன கத்தினேனும் கத்தித்தேனும் இல்லாத குணத்தை சொன்னதுனால எப்படி ஸ்தோத்திரம் ஆகும் அது ஸ்தோத்திரமே ஆகாது இருக்கிறது சொன்ன ஸ்தோத்திரம் அதனால இங்க இருக்குது இங்க இருக்கு என்ன இருக்கு ஏகதேசமா இருக்கு அதாவது மூணு லோகத்திலையும் என்ன பண்றதுன்னாக்கா தேகங்கள் எல்லாம் தரிக்கிறது இந்திரியங்களை தரிக்கிறது அது காரியம் எல்லாம் பண்ண வைக்கிறது அதிகமான உபகாரங்களை பண்றது அதுதான் இங்க சொல்லப்படுறது ஸ்துத்யர்த்தா சர்வசாமிய ஸ்ருதி ஈக இங்க இந்த சர்வசாமிய ஸ்ருதி கூட ஸ்துத்யர்த்தா ஸ்தோத்திரம் பண்றது எப்படி கரண க்ஷேத்ர திருத்தியாதி ஹேதவ் கரணம் இந்திரியங்கள் க்ஷேத்திரம் உடம்பு இவைகளுக்கு திருதி தரிக்கிறது ஆதித்தத்தினால பிரவர்த்திக்க வைக்கிறது பிரவர்த்தி இந்திரியங்களுடைய காரியங்கள் தேகங்களுடைய காரியங்கள் இவைகள் எல்லாம் சொல்றது அது அந்த ஹேத்து இருக்கிறதுனால அதனாலதான் ஸ்துத்தியர்த்தமாக இருக்கு அதுமத்திரம் தேகே அனல்போபகாரம் ஒன்னு ரெண்டு உபகாரம் இல்லையே தேகத்துக்கு எவ்வளோ உபகாரம் பண்றது இது ஒன்னா ரெண்டா ரொம்ப நிறைய உபகாரங்கள் பண்றது அதனால இது வந்து அத்தனை உபகாரம் பண்றதுனால இந்த முக்கிய பிராணனானது மூணு லோகத்துக்கும் சமமா இருக்குன்னு சொன்னா தவறு இல்லை அப்படி சொல்றேன் ஆனா நீ முக்கிய பிராணனையே சொல்லிட்டு இருக்க ஆனா
அபான இருக்கு, யானை இருக்கு, உதாரணம் இருக்கு, சமானம் இருக்கு, அதுக்கெல்லாம் என்ன சொல்றேன்னா அவைகள்லாம் யாரும் இல்லைன்னா, அவைகள்னா பத்து விதமா சொல்லலாம், அஞ்சு விதமா சொல்லலாம், எல்லா விதத்தினாலையும் சொல்லலாம். அது எல்லா விதத்தினாலையும் சொல்லலாம். பிரதி வேதங்கள் அதனுடைய வியாபார வேதங்களை வச்சு சொல்றது. ஸ்பதிச்ச தசதா பத்து விதமாக விற்பி விபக்தி, பத்து விதமாக, பத்து விதம் ஏற்கனவே சொன்ன பாருங்கோ, பிராணபான வியான உதாரண சமானம் அப்படின்னு அஞ்சு, அதுக்கப்புறம் நாகம் கூர்மா கூக்கரம் தேவதத்துவம் தனஞ்சயம் இருக்கு, அஞ்சு விதமான வாக்காணங்கள், இது பத்து விதமா இருக்கு. இவைகள்லாம் யோகசாஸ்திரத்திலாம் ரொம்ப பிரசித்தமா இருக்கு, ஆயுர்வேதத்துல பிரசித்தமா இருக்கு. இதை வந்து குமாரதேசியம் தாய்க்கிறார். ஆயுர்வேதத்திலையும் இருக்கு, இதனையும் இருக்கு, யோகசாஸ்திரத்திலையும். இப்படி விற்பி வேதங்கள் அதனுடைய வியாபார வேதங்கள், பிராணனுடைய வியாபார வேதங்களை இட்டு நிறைய விதமா பிரிக்கிறோம். இதெல்லாம் எப்படி நம்ம சௌகரியத்துக்கோசம் தான் பிரிக்கிறது. மிச்ச பிராணம்னு சொல்லிட்டாலே போறோம், எல்லாம் அடங்கிடும். ஆனால் நம்ம புரிஞ்சுக்கணுன்றது போகிறோம், ஒவ்வொருத்தருடைய காரியங்களை சொல்லணும், ஒவ்வொரு காரியங்களும் சொல்லணும் அப்படின்றதுக்கோசரம் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அதனால எல்லாத்தினாலையும் முக்கிய பிராணனானது விபு அண்ணு அணுதான். இது அணுவா இருக்கிறதுனால இது எதுக்கு அது காரணம்னா சொல்லிட்டோம். அதனால அதிகமா மூணு லோகத்துக்கும் சமமா இருக்குன்னு ஆதிக்கம் சொன்னோம்னா அது காரணம் ஸ்தோத்திரம். அணுன்னு சொல்றதுக்கு காரணம் அதுக்கு வந்து உத்கிராந்தி இருக்கு, கதி இருக்கு, ஆகதி இருக்கு, ஜீவன மாதிரி, இந்திரியங்களை மாதிரி, அதனால அது சொல்றது. ஆகவே எல்லா விதத்தினாலையும் அது சரியானது. ஆகவே ஜீவனும் அணு, இந்திரியங்களும் அணு, முக்கிய பிராணனும் அணு. ஆனால் ஜீவன் மாதிரி இவைகள் இல்லை, அதாவது உடம்புக்கு ஏத்த மாதிரி. அதனாலதான் பாருங்க, ஒருத்தர் ரொம்ப வேகமா சுவாசிக்கிறார், இன்னொருத்தர் ரொம்ப நிதானமா சுவாசிக்கிறார், இன்னொருத்தரமா சுவாசிக்கிறார், அவாவா தேகம் உணர்ந்து. அதனால இது அணுவாத்தான் இருக்கு அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாட்சி முடிக்கிறார். பாருங்கோ, உத்திராணஸ்திரோக்கியா சமயதி சஜக வியாபகம் ஜீவாட்சன் நியாயத்தது சக படித்திருதிரிக கரணக்ஷேத்திருத்தியாதிஹேதௌ ஒரே ஒரு சூத்திரம் அணுச அப்படின்றது. இந்த முக்கிய பிராணனானது அணுவாத்தா இருக்கும் சே அப்படின்றது. சேன்னு சொன்னதுனால முன்னாடி சொன்ன மொழியோ, இந்திரியங்களுக்கு எல்லாம் எப்படி அணுவோ, ஜீவன் எப்படி அணுவோ, அவங்க என்ன காரணம் சொன்னோம், உத்திராந்தி கத்தி ஆகத்தின்னு அவைகள்லாம் கொண்டு பார்த்தோம்னாக்க இவையெல்லாம் இந்த முக்கிய பிராணனானது அணுதான். எல்லார சித்தாந்தத்திலையும் அப்படித்தான், எல்லா வஸ்துக்கள்லையும் இது அணுவாத்தான் இருக்கும் அப்படின்னு சூத்திரார்த்தம். அனுஷ்டே ஒரே ஒரு சூத்திரம் அதையும் சொல்லதான் எடுத்தது. அதனால இந்த அதிகரணத்தினால முக்கிய பிராணனானது அணு அப்படிங்கிறது சாதிக்கப்பட்டது. இப்போ கவிதா கிருசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.